ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரூ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். T20 சீரீஸ் நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா வெறித்தனமாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ரோஹித் சர்மா தலைமையில். செகண்ட் T20 மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ ரிவ்யூலாம் போட்டேன், பார்க்கலைன்னா பாருங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு KL ராகுல் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க இல்லையா, ஒரு முக்கியமான மெசேஜ் பதிவு பண்ணாங்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். ஓகேவா, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக அப்படியே பேசிட்டாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் நச்சு கச்சு கச்சு நச்சுன்னு இருந்துச்சுங்க. சில ப்ரூஸ் கேட்குறீங்க, சில டைம் டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்கன்னு. மிகப்பெரிய விஜய் சாரே பார்த்தீங்கன்னா அவரோட மூவிலையும் ஒரு சின்ன ஹாட்டான சீன் வச்சிருப்பாரு. எல்லா ரசிகர்களும் பலமா இருக்க மாட்டாங்க, சில பேர் பல்லானா பல்லானா பார்ப்பாங்க. இதனால தான் சில நேரம் டபுள் மீனிங் பேசுவேன், மன்னிச்சுக்கங்க. விஜய் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் சும்மா வந்தாலே படம் போடுங்க. பட் அவர் என்ன நினைப்பார்னா, சின்ன ஹாட் சீன் நம்ம மூவில வச்சா நம்மளை பிடிக்காத ரசிகனும் பார்ப்பாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால தான் சிம்பிளா பேசுவனே தவிர மற்றபடி நீங்க தப்பா நினைச்சிட வேணாம். இப்ப KL ராகுல் ஹர்ஷல் பட்டேல் மேட்டருக்குள்ள போயிடலாம். KL ராகுல் சொன்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். தோனிக்கு பிறகு ஃபீல்ட் அமைப்பு ரோஹித் சர்மா கச்சிதமா பண்றாரு, சேம் டைம் பவுலரை சூப்பரா ரொட்டேட் பண்றாரு. இப்படி ஒரு கேப்டன் கிட்ட முழு நேரமா பணியாற்றியது இல்லை நானும். இந்த டைம் வந்துட்டு அவரோட கேப்டன்சி மிக பிரமிப்பா இருக்கு. ரோஹித் கேப்டன்சியை பத்தி பேசினாருங்க. நெக்ஸ்ட் இயர் பிரான்சிஸுக்கு நான் IPL கேப்டன் பண்ணேனா ஏதாவது ஒரு டீமுக்கு டெஃபினட்டா என்னோட கேப்டன்சியில் சாம்பியன் வின் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு லெசனை வந்துட்டு ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் லேர்ன் பண்ணியிருக்காரு. எனக்கு நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன், நானும் கேப்டனா பண்ணியிருக்கேன். அவரோட கேப்டன்சி அற்புதமா இருக்கு, பவுலரை சூப்பரா ரொட்டேட் பண்றாரு. இப்படி ஒரு அற்புதமான கேப்டன்சியை நான் பார்த்ததில்லை. ஒரு கிரிக்கெட்டரா செம்ம பிரமிப்புல இருக்கேன். சேம் டைம் நம்ம ஹிட்மேன் பேட்டிங்க்கு எத்தனை பேர் ஃபேன்ஸா இருக்கும், அதே மாதிரிதான் KL ராகுலும் செம்ம ஃபேன்ஸ் ஆமா ரோஹித் சர்மாவுக்கு. ஃபைனலா அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ரோஹித் சர்மா கேப்டன்சில ப்ளே பண்ணும்போது பதட்டம் இல்ல, அதாவது பிரஷர் இல்ல. அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொருத்தவனும் கேப்டன் தான், போய் ஃப்ரீடமா ப்ளே பண்ணுங்க, வந்தா மழை போனா ஹேரு, அந்த மாதிரிதான் இருக்கணுமே தவிர ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பார்க்க வேணாம். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் யார் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம தோனி தாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம தோனி வந்துட்டு மிகப்பெரிய ஃபுட்வொர்க் பேட்ஸ்மேன் கிடையாது, அவரோட மைண்ட்ல தான் வந்துட்டு ப்ளே பண்ணுவார். ஓகேவா, விராட் கோலி பாத்தீங்கன்னா பேட்டிங்ல லெஜெண்ட்ங்க, அவரை மாதிரி ஃபுட்போருக்கு எனக்கு தெரிஞ்ச உலகத்துல எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் இல்ல, சச்சினுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு கிரிக்கெட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு கரெக்டா இருப்பாரு, ரூல்ஸ் வந்துட்டு தெளிவா படிக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு விராட் கோலி. ஆனா மைண்ட பாத்தீங்கன்னா அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாரு. என்னதான் திறமையா இருந்தாலும் விவேகம் மிகப்பெரிய முக்கியங்க, அதைத்தான் தோனி பண்ணாரு. அந்த ஃபார்வேர்டு ரோஹித் சர்மா கிட்ட இருக்கு என KL ராகுல் வந்துட்டு ஒரு தெளிவான பாயிண்ட் முன் வச்சாருங்க. நம்ம ஹர்ஷல் பட்டேல் வந்துட்டு ரோஹித் குறித்து என்ன சொன்னாப்லேனா, நான் விராட் கோலி கூட RCB டீம் ப்ளே பண்ணியிருக்கேன், சிராஜ் முதல் மேட்ச் இன்ஜுரி ஆனார் இல்லையா, செகண்ட் மேட்ச் வந்துட்டு ரெக்கவருங்க கம்ப்ளீட், உடனடியாக யங்ஸ்டர் பிளேயர்களுக்கு எந்த கேப்டனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, பட் என்னோட திறமை அறிஞ்சு உடனே எனக்கு செகண்ட் T20 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாரு. நான் பார்த்தவரை திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க போகிறது இவர் தலைமையில் என ரோஹித் சர்மா கேப்டன்சி குறித்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணாருங்க ஹர்ஷல் பட்டேல். சரி, நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மா குறித்து KL ராகுல் ஹர்ஷல் பட்டேல் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா? நம்ம ப்ரோ சிஸ்டர் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.